கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி என்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 வருஷம் நவம்பர் மாதம் நமக்கு என்ன என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதம் துவங்குகிற போதே ரிஷபராசியிலே குரு பகவான் நமக்கு வக்கர நிலையிலே அமர்ந்திருக்கிறார். சதுர்த்தம கேந்திரம் சொல்லக்கூடிய கடகராசியிலே செவ்வாய் பகவான் வந்து அமரப்போகிற மாதம். இந்த மாதத்திலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே வந்து அமர்கிறார். மாத துவக்கத்திலே மிதுன ராசியில் இருக்கார். நவம்பர் 21 ஒரு கடகராசிக்கு வந்துடுறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். துலா ராசியிலே புதனும் விருச்சிக ராசியிலே சுக்கர பகவானும் கும்பராசியிலே சனி பகவானும் மீன ராசியிலே ராகு பகவானும் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாதம் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை துவங்கி விசாக நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சுற்று அப்படி போயிட்டு வந்துட்டு அப்புறம் சுவாதியை தொட்டுட்டு விசாகத்தையும் முடிவு பண்ணுறார். இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நவம்பர் மாதம் 6ஆம் தேதி துளாராசிக்குள்ளே நுழையக்கூடிய புதன் பகவான் 23ஆம் தேதி விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுறார். அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே பிரவேசம் அடைகிறார். செவ்வாய் பகவான் சொல்லிட்டேன், கடகராசிக்குள்ளே நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இவருடைய பிரவேசம் இருக்கு. நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன் பகவானும் விருச்சிக ராசிக்கு போறாருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னா, மாதம் துவங்குகிற 1ஆம் தேதியே அமாவாசை. சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசையுடைய விசேஷம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவறவிடக்கூடாது. பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக கொடுக்க வேண்டிய காலம் அது. தர்ப்பணம் செய்தாலே பல ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சில பேர் கேட்குறாங்க, தொடர்ச்சியாக எங்கள் குடும்பங்களில் உடல்நல பாதிப்புகள் வருதேன்னு கேட்குறீங்க. முறையாக தர்ப்பணம் கொடுக்கலைன்னா அந்த உடல்நல பாதிப்புகள் வரும். ஆகவே தர்ப்பணம் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு அமாவாசை திதி என்று கொடுங்கள். 7ஆம் தேதி சஷ்டி வருது. சஷ்டியை நோக்க சரகட பவன சிஷ்டருக்கு உதவும் செங்கதீர் வேலோன்னு முருகப்பெருமான் வழிபாடு. இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை 7ஆம் தேதி சஷ்டி அன்றைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி 13ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் பிரதோஷம் வருது சிவபெருமானுக்கு. நம்ம பூஜை செய்வதன் மூலமாக அந்த நாளுடைய நல்ல பயன்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். சங்கடகர சதுர்த்தி வருது, நமக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஓம் கம் கணபதையே நமகான அன்னைக்கு நாள் முழுவதும் மந்திரங்கள் சொல்லிட்டே இருந்தோம். சொல்ல சொல்ல உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த விநாயக பெருமான என்ன ஒரு விசேஷம்னா, வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் விநாயகரை நினைத்த இடத்தில் வழிபடலாம். எந்த நியமங்களும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்பவுமே உங்களுடைய நிகழ்ச்சியில சொல்லுவேன், ஒருத்தர் வந்து ஒரு பெண் சமையல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய மனசு கஷ்டத்தை சொல்லி ஒரு கடவுளிடம் புலம்ப வேண்டும், தன்னுடைய வருத்தங்களை தீர்த்து கொள்ளணும்னா சமையல் கட்டில் பண்ணக்கூடிய அந்த சமையல் இருக்கு பாருங்க, அந்த மாவை கூட இப்படி பிடிச்சு வச்சு பிள்ளையாரா நினைச்சு மனசுல கணபதியே நீ தான் என்னை காக்கணும்னு வேண்டிக்கலாம். அப்படி ஓடி வந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் கணபதி. அனுபவபூர்வமான உண்மையை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதம் இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய அற்புதமான மாதம். மிக முக்கியமான ஒரு நாள் இந்த மாதம் இருக்கு. என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, வாஸ்து. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கு, சார் எங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்கு, என் பையன் சரியா படிக்கலை, எங்கள் வீட்டில் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளமாக வேற ப்ராப்ளங்கள் வருது, சொல்ல முடியாத நோய்கள் இருக்கு, இதெல்லாம் கேட்குறீங்க. இப்படி எந்த நோய்கள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வீட்டு வரைபடத்தை எடுத்துட்டு
இல்லை உங்கள் வீட்டு வெளியிலிருந்து ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு நேரடியாக ஜோதிட ஆலோசனை எங்கள்கிட்ட நீங்கள் பெறலாம். வாஸ்து ரீதியாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டுடைய கிழக்கு வடக்கு வடகிழக்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டால் ஆண் மக்களுக்கு பாதிப்பு வரும். நம்ம வீட்டுடைய வடமேற்கில் பாதிப்பு இருக்குமானால் அந்த வீட்டில் வந்து ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்களோ இல்லாவிட்டால் மூளை வளர்ச்சி குறைபாடோ இல்லாவிட்டால் நெஞ்சக தொடர்பான பிரச்சனைகளோ பலருக்கு வரும். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு நோய் நொடிகள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்படி பல்வேறு வகையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை நிவர்த்தி செய்து கொள்ளவும் முடியும். மிக எளிமையாக மிக அருமையாக வீட்டை இடிச்சுக்கட்டாமலே நிவர்த்தி பண்ண முடியும். அதனால வாஸ்து ஆலோசனை பார்த்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான நாள் வருது. அதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதத்துடைய 23ஆம் தேதி வாஸ்து நாள். அன்னைக்கு காலையில் 11:24 12:05 வரைக்கும் இருக்கு இந்த வாஸ்து நேரம். அந்த நேரத்தில் புதுசாக வீடு கட்டுறவங்க அன்றைக்கு பூமி பூஜை போட்டால் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறோம்னா அன்றைக்கி காலையில் 11:24 to 12:05 நீங்கள் வாஸ்து பூஜை செய்து தொடங்குங்கள். 23ஆம் தேதி நவம்பரில் இந்த மாதத்துடைய கிரகணநிலைகளை பார்க்கிற போது துலாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செழிப்பு வருதுன்னு அர்த்தம். துலாராசிக்காரர்கள் பக்கம் காற்றடிக்க போகிறது அப்படிங்கிறாங்க. சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய்ன்னு பாருங்க. அப்படிப்பட்ட மாதம் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவிற்கு நீங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைய போறீங்க. பல விஷயத்தை உற்று கவனிக்க போகிறீர்கள். ஒரு பெரிய கம்பெனியை நடத்தக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்படும். ஒரு வேலை தேடக்கூடிய இளைஞராக இருந்தால் அதிர்ஷ்டவசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்புனா, மாதம் துவங்குகிற போதே நம்முடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசி ராட்சியா இருக்கார். துலாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமே அவர்களுடைய சுக்கர பகவான் தான். ராசிநாதன் சுக்கர பகவான் மிகப்பெரிய பலம். பொதுவாக 7.5 சனி வந்தா, அஷ்டமதி சனி வந்தா, அர்த்தாஷ்டம சனி வந்தா பிறரெல்லாம் பயப்படணும், துலாராசிக்காரா பயப்படக்கூடாது. காரணம், உங்கள் ராசியிலே உச்சமடையக்கூடியவன் சனி பகவான். என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையை கொடுத்து விட்டு அந்த பீரியட் மாறும்போது நன்மையை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ துலாராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை தரப்போறார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சுக்கரன் தான் வாகனக்காரகன், நல்ல வாகன யோகம். இதுவரைக்கும் யார் யாருக்கு வாகனம் ஒரு 2-வீலரோ 4-வீலரோ ஓட்டுறதுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தால், கற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போ கற்றுக்கொள்ள, நல்ல கத்துட்டு நல்லபடியாக 2-வீலரோ 4-வீலரோ நீங்கள் ஓட்ட முடியும். குறிப்பாக துலாராசி பெண்கள் 4-வீலர் ஓட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி நீங்கள் உயர்வதற்கும் உங்கள் கௌரவம் உயர்வதற்கும் இந்த மாதம் துணை புரியும். துலாம் ராசி மாணவர்களுக்கு பாக்கியாதிபதி புதன் 6ஆம் தேதி ராசிக்குள்ள வந்த பிறகு கல்வியில மழமழன்னு வளர்ச்சி. கல்வியிலே இருந்த ஒரு தடை அப்படிங்கிறதெல்லாம் மெல்ல மறையும். அபரிமிதமான வளர்ச்சி வந்து சேரும். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய ஆசை வரும். இது நாள் வரைக்கும் நான் ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட, இப்போ நான் ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க, நானும் போய் படிக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்று சொல்ல தலைப்படுவார்கள். படிப்பு ரொம்ப நல்லா வரும். எம்ஃபில், பிஹெச்டி போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள் உங்கள் படிப்பில் தளர்வுகள் இருந்தால் தளர்வுகள் இப்போ சரியாகும். படிப்பு நல்லா படிப்பீங்க. அதாவது நான் சொல்கிறது, உங்கள் தீசிஸ் நல்லா பண்ணுவீங்க, ரிசர்ச் நல்லா பண்ணுவீங்க, நல்லா அவார்டாகும். அவார்டாகிற தடைகள் இருந்தால் அது நீங்கள் அவார்டாகும். துலாராசிக்காரர்கள் எல்லாத்திலையும் ரொம்ப புதுமையாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்டைலாக இருப்பீங்க. அழகும் காலத்துக்கு ஏற்ப ஸ்டைலும் உங்கள்கிட்ட இப்போ இருக்கும். அது மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக தெரிகிறது. காரணம், ஏற்கனவே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவரோடு இப்போ சந்திர பகவான் இந்த மாத துவக்க நாள் என்று சேர்ந்துக்கிறார். இது வந்து உங்களுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்த போகிறது. அந்த புதன் பகவான் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்த பிறகு திருமணத்திற்கு வரன் தேடி வருவார்கள் பல பேர். துலாராசிக்காரர்கள் குடும்பத்தை தேடி திருமணத்திற்கு, உங்கள் வீட்டு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேடி வரக்கூடிய சம்பந்தங்கள்
பல அமையும். வர்த்தக ரீதியான புதிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திடக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் பலருக்கு உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவீர்கள், மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வர்த்தகத்தில் ஏற்படும். இந்த மாதத்திலே சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு போவர். அது இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி இவர் விருச்சிக ராசிக்கு போறார். போன பிறகு நல்ல சம்பாத்தியம் கூடும், நல்ல வருமானம் கூடும். துலாராசிக்காரர்கள், உங்க பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும், பேச்சில் ஒரு மிடுக்கு இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்கையும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். உங்களுடைய அழகு பிறர் பாராட்டும்படி இருக்கும். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்வீங்க. இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்த பிறகு தன லாபம் கூட, குரு வேற பார்க்கற அந்த குரு சுக்கர யோகம் உங்களுக்கு சேர்றது பாருங்க, நல்ல தன லாபம். துளராசிக்காரர்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம், எப்படியாவது வருமானம் வரக்கூடிய யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் ஒரு ஈகோ வந்துகிட்டே இருக்கும், அந்த ஈகோ வராதபடி பார்த்துக்கணும். இது மிக முக்கியம், நான் சொல்றேன் இந்த கருத்து மிக முக்கியம். கணவன் மனைவி உறவுல ஈகோ வரும், அது வராதபடி பார்த்துக்கணும். நான் இதை சொன்னா சில பேர் சொல்றாரு பஞ்சநாதன் அட்வைஸ் பண்றாருங்கிறார், இந்த அட்வைஸ் தேவை உங்களுக்கு, அதனால சொல்றேன். ஒரு தகப்பனுடைய நிலையில் இருந்து கொண்டு நான் பேசுறேன். இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே நான் எடுத்து சொல்கிறேன். இந்த இடத்துல சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறாருங்க போது அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஈகோ கிளாஷ் வருது, அவாய்ட் பண்ணணும். வாழ்க்கை நல்லா இருக்கும், பணப்பொழிவு நல்லா இருக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சின்னு வருது. ஏன்னா பாக்கியாதிபதி புதன் ராசியில் வந்து உட்கார்றாரு, நல்ல வளர்ச்சி. இது என்ன ஒரு விஷயம்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்காரு, அவர் பயிற்சி அடைகிறார், 10ஆம் இடத்துக்கு வர. நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கெல்லாம் அற்புதமான நேரம். சார் சூரியன் நீச்சம் சார், அந்த கவலையெல்லாம் விடுக்கோ, சூரியன் நீச்சமா இருந்தா என்ன, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். நான் துளாராசிக்காரர்கிட்ட சொல்லிகிட்டே வருது, தகப்பனாரோடு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும், அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்கன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ல சனி இருக்கும்போது எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கிறோம், தீராத பழி ஒன்று வந்து சேரும் வாழ்க்கையில். 5ஆம் இடத்தை விட்டு சனி அகலுகிறவரை மார்ச் 29ஆம் தேதி 5ஆம் இடத்தை விட்டு சனி போயிடுவார். அப்படி சனி போகிறவரை மிக கவனமாக துளாராசிக்காரர்களுக்கும் தீராத பழி ஒன்று வந்து சேரும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும், நண்பர்களோடு எச்சரிக்கையாக பழகிக்கணும், தேவையில்லாத சில அவமானங்களோ தேவையில்லாத கெட்ட பேர்களோ நீங்கள் செய்யாத தவறை செய்வது போல் உங்கள் மீது பழி சொல்வதோ இந்த காலகட்டங்களில் நடக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், நண்பர்களிடம் பழகுகிற போது கூடுதல் கவனமாக இருக்கணும், இரவு நேரத்து பார்ட்டிகளெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இளம் பெண்கள். அதே போல இரவு நேரத்தை பயணத்தை அவாய்ட் பண்ணதும் துளாராசிக்காரர்களுக்கு நல்லது. சுக்கரனுடைய அமைவு காரணமாக துளாராசி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், வாகன யோகம் கிடைக்கும், நல்ல மாசமா இருக்கும். மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சிக்கும் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு பண வருமானமும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடி இருக்கக்கூடிய அற்புதமான மாசம் நவம்பர் மாசம். இந்த மாசத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறுக்குத்துறை முருகன், திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் துளாராசிக்காரர்களுக்கு பெருகும். அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் நம்ம ஆபீஸ் ரன் ஆயின் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே இருக்கிறதா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் இப்பொழுது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டால் எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவார். உங்களுக்கு வாஸ்து ஆலோசனையோ நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கணுமோ, திருமண பொருத்தம் பார்க்கணுமோ, ஜாதகம் பார்க்கணும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.